சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான முதல் லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பந்து வீச்சாளர்கள் எல்லை மீறி பந்து வீசினர். பல பந்துகள் வைடாக சென்றது, ஆனால் அதற்கு வைடு தராமல் அம்பையர்கள் வேடிக்கை பார்த்தனர். குறிப்பாக சிஎஸ்கே அணியின் இம்பாக்ட் வீரர் சிவம் தூபேவுக்கு பவுன்சர் பந்துகளை அடித்து ஆடுவதில் சிக்கல் இருந்ததால் அனைத்து ஆர்சிபி வீரர்களும் ஒரு ஓவருக்கு இரண்டு பவுன்சர்கள் வீசலாம் என்ற புதிய ஐபிஎல் விதியை பயன்படுத்தினர். 2024 ஐபிஎல் தொடரில் வேக பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதால் ஒரு ஓவருக்கு இரண்டு பவுன்சர்கள் வீசலாம் என்ற புதிய விதி கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது. அதை இந்த ஆண்டில் முதல் போட்டியிலேயே முழு வீச்சில் பயன்படுத்திய ஆர்சிபி அணி. இந்த போட்டியில் ஆர்சிபி அணி நிர்ணயித்த 174 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி சிஎஸ்கே அணி ஆடியது. அப்போது 10.2 ஓவர்களில் 99 ரன்கள் குவித்து 3 விக்கெட்டுகளை இழந்து இருந்தது சிஎஸ்கே. அதன் பின் டேரில் மிட்சல், சிவம் தூபே பேட்டிங் செய்தனர். அப்போது ஆர்சிபி அணியின் அல்சாரி ஜோசப் பவுன்சர் பந்துகளாக வீசினார். பந்து தலையளவுக்கு செல்லாமல் வீசிய அவர் இரண்டு பவுன்சர்களுக்கும் அதிகமாகவே வீசினார். அந்த ஓவரில் பவுண்டரி அடிக்க முடியாமல் தவிர்த்தனர். அதன் பின் மிட்சல் கிரீன் பந்தில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். தொடர்ந்து ஜடேஜா, சிவம் தூபே பேட்டிங் செய்த போதும் சிவம் தூபே வீழ்த்த பவுன்சர் பந்துகளாக வீசி தள்ளியது ஆர்சிபி அணி. அப்போது ஒரு முறை அவரது தலைக்கு மேல் பந்து சென்றது. பவுன்சர் என்றாலும் கூட தலைக்கு மேல் பந்து சென்றால் அது வைடாக கருதப்படும். ஆனால் அம்பையர் வைடு தரவில்லை. அம்பையர் கண்டு கொள்ளாத நிலையில் ஆர்சிபி அணி தொடர்ந்து பவுன்சர்களை வீசியது. அதில் சில முறை விக்கெட் கீப்பரால் பந்தை பிடிக்க முடியாமல் போகவே கூடுதல் ரன்கள் கிடைத்தது. இதனிடையே சிவம் தூபே பவுன்சர் அல்லாத பந்துகளை பவுண்டரிக்கு விரட்ட துவங்கினார். இதையடுத்து சிஎஸ்கே அணி 18.4 ஓவரில் வெற்றி இலக்கை எட்டியது. ஜடேஜா 25, சிவம் தூபே 34 ரன்கள் எடுத்திருந்தனர். ஒரு ஓவருக்கு இரண்டு பவுன்சர்கள் என்ற விதி இந்த ஆண்டுதான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் முதல் போட்டியிலேயே அதை ஆர்சிபி அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.